₹50க்கு மினி டிஃபன் தராங்க அப்படின்னு கேள்விப்பட்டு நாங்கள் சாப்பிட போன இடம் தான் பார்த்தீங்கன்னா நியூ கௌரி சங்கர் ஹோட்டல். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் ஜெய்சூர் டிபார்ட்மெண்ட்க்கு ஆப்போசிட்லேயே வந்துருக்குங்க. ஸோ கடை ஓப்பன் பண்ணி இப்போ தான் ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரின்ட்டு உள்ளே போய் நாங்கள் வந்து ஒரு மினி டிஃபன் வாங்கியிருந்தோம். ஸோ நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து கடை கொஞ்சம் எம்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மினி டிஃபன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேசரி, அப்புறம் ஒரு இட்லி, அப்புறம் ஒரு தோசை, உள்ள கொஞ்சம் வந்து உருளைக்கிழங்கு மசாலா, அதுக்கப்புறம் வெண்பொங்கல், ஒரு உளுந்த வடை வந்து கொடுத்துருந்தாங்க. ஏர்லி மார்னிங் போய் கண்டதாக சாப்பிடாம வந்து ஒரு மாதிரி ஒரு சின்ன மினி டிஃபன் வந்து ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அண்ட் எல்லாமே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஒரு மினி டிஃபனே வந்து ஒருத்தருக்கு வந்து சஃபிஷியன்ட்டாக குவான்டிட்டியில் வந்துருக்குதுங்க. ஸோ அதுக்கு பண்ண பார்த்திங்கன்னா அவங்களோட கேசரி நெய் ஊற்றி நல்லா சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அண்ட் அவங்களோட இட்லி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, பட் அந்த சட்னி சாம்போட வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட உளுந்த வடை நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. அந்த வெண்பொங்கல் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஷ்யூ நட்டு நெய்லாம் ஊற்றி கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட தோசைங்க உள்ளே வந்து உருளைக்கிழங்கு மசாலாலாம் வச்சு கொடுத்துருந்தாங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பராக இருந்துச்சு தோசை. அண்ட் அந்த வெண்பொங்கலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உளுந்த வடை வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ்